வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் மகவெளி, அம்மா அப்பா ஐஸ்வர்யன் சேனல்லிருந்து. இந்த பதிவில் மூலிகை ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு லெமன் அளவுக்கு புளி மிளகாய் தண்ணியை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் தல், ரெண்டு தக்காளி, மூலிகைகள் முடக்கத்தங்கீரை, முசுமுசு கீரை, ரெண்டு முசுமுசு கீரை, முளக்கத்தங்கீரை கொஞ்சம், அப்புறம் கற்பூரவள்ளி இலை கீரை ரெண்டு, அப்புறம் வந்து தூதுவளை இலை ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து புதினா, இது எல்லாமே வந்து உடல் வலிக்கும் நல்லது, கோல்டுக்கும் நல்லது, அதுக்காக வேண்டி எடுத்திருக்கேன். இப்போ சீசனபிளாக இருக்குல்ல, திருப்பியும் கொரோனாவோட அடுத்த வேரியண்ட்டு பரவின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் கேட்டிருக்கிறதுனால கோல்டுக்கும் இது நல்லது. வைரல் இன்ஃபெக்ஷன், கோல்டு, உடம்பு கை கால் வலிக்கிறமும் இது நல்லது. அதனால் இந்த மூலிகையெல்லாம் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ரசம் செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம், மிளகு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம், மிளகாய் வத்தல் ஒரு 8-10 பூண்டு, 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். தக்காளி உடச்சி போட்டுக்கிறேன். இந்த மூலிகை கீரைகளை வடிதட்டில் அலசி எடுத்து வச்சுக்கிறேன். இதை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கிற குறுக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா குறுக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படி தண்ணியை உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அரைச்சி வச்சேன் இந்த விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, அதை சேர்த்துக்கிறேன். கடுகும் ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பொரியணும். இன்னும் பொரியலை, இப்போ தான் பொரிக்க ஆரம்பிக்குது. கடுகு பொரிஞ்சால்தான் மணமாக இருக்கும். கடுகு பொரியுது பாருங்கள், கடுகு பொரியுதா அப்புறம் சவுண்டு கேட்குது பாருங்கள். அரைத்து கரைத்து புளித்தண்ணியும் சேர்த்துக்கணும். எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மூலிகைகள் இதையெல்லாம் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். நாம் ஆட் பண்ண எல்லா மூலிகையுமே ஈட்டுறதுனால கொஞ்சம் தனியாவை பொடிச்சு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் குளுமைப்படுத்தும். இது ஆப்ஷனல் தான், தனியாக பயன்படுத்துவீங்க ரசம் வைக்கணும் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். எதுக்குன்னா அந்த ஹீட்டை இது கொஞ்சம் மட்டுப்படுத்தும். மூலிகைகளால் வர ஹீட்டை இந்த தனியாக வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தும். அதில் தனியாவை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் ஒரு சுற்று சுற்று சேர்த்துக்கிறேன். உணவே மருந்துன்னு அடிப்படையில் இப்போ நம்ம இதை செய்கிறோம். இதெல்லாம் நம்ம அம்மாக்கள் செஞ்சது தான். நாம் இடையில வைக்க கொஞ்சம் காலம் விட்டுட்டோம். இப்போ கொரோனா போல் நோய்கள் வந்து, கொடிய நோய்கள் வந்து நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் செஞ்சதை திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்துது. இதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் திருப்பி புதுப்பிக்கப்படுறது சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க கிராமத்துலலாம், எங்கள் ஊர் சைட்லாம், 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் கெட்டவனும் கிடையாதுன்னு. அந்த மாதிரி திருப்பி இந்த மண்பானை யூஸ் பண்ணுறது, மண்சட்டியில் ரசம் வைக்கிறது, மூலிகை ரசம் செய்கிறதுலாம் வந்து திருப்பி நம்ம செய்கிறோன்றது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த மூலிகை ரசம் நம்ம மற்ற ரசம்னா ஒரு குதி பிடிச்சாலே அப்படிடுவோம் இல்லைங்களா. இந்த மூலிகை ரசம்ன்றதுனால கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மூலிகைகளோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி, சாறு இறங்கி நமக்கு அந்த மருத்துவ குணம் கிடைக்கும். அதனால் வேண்டி கொஞ்சம் கொதிக்க விடணும். பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சுவையான, சீசனபிள், உடம்பு வலி, கோல்டெல்லாம் சிறந்த கை கண்ட மருந்தான இந்த மூலிகை ரசம் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், நலமுடன்.